ரயில்வே ஸ்டேஷன் இல்லைங்க, இத ஒரு மினி ஏர்போர்ட் மாதிரி நாங்க மாத்தி காட்டுறோம்னு காந்தி நகர் ரயில்வே ஸ்டேஷனுடைய ரீடெவலப்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஜெய்ப்பூர்ல இருக்கிற காந்தி நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறைய விஷயங்கள்ல வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுல 4 டிராக்ஸ்ல 25 கேர்டர்ஸ் வந்து இப்போ செட் பண்ணிருக்காங்க. இதை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் பார்த்துருப்பீங்க, இதுவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலில் 12 hours வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடவே 2 ஃபாலோஅப் பிளாக்ஸும் போட்டிருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க். ரயில்வேல வேலை செய்கிற 200 பணியாளர்கள் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் சும்மாலாம் இல்லைங்க, வெயில் வந்து சுளீர்னு அடிக்குது, ஆனால் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் பணியாளர்கள் தீவிரமாக வேலை செஞ்சுருக்காங்க. 44 degrees கொளுத்தும் வெயிலில் ட்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து விசிபிலிட்டியே தெரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான், ஏன்னா அந்தளவுக்கு வெயில் கொளுத்துதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. கழுவிட்டு வந்தா கமலஹாசன் மாதிரி இருப்பேன்ற மாதிரி தான் இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காந்தி நகர் ரயில்வே ஸ்டேஷன் புத்தம் புதிய பொலிவோடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்த யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.